சொத்து குவிப்பு வழக்கிலே இருந்து தண்டனை பெற்று 4 ஆண்டுகளை நிறைவு செய்து சசிகலா அவர்கள் இப்பொழுது தமிழகம் வரக்கூடிய நிகழ்வு பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே வழி நடத்தி கொண்டு வருகிறார் டிடிவி தினகரன் என்று சொன்னாலும் கூட அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு எச்சரிக்கையுடன் இன்றைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 63 இடங்களிலே அவருக்கு வரவேற்பு கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் காவல்துறையினர் இன்றைக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதிமுக கொடியை பயன்படுத்துதலை பார்த்ததற்கு பிறகு இப்பொழுது சூழ்நிலை மேலும் பரபரப்பாகி இருக்கிறது. அதிமுக கொடியை பயன்படுத்தினால் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து அசத்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட அதிமுகவினுடைய ஒத்துழைப்பு வந்து ஒரு சிறு துளி கூட கிடைக்காத நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் டிடிவி தினகரன் வந்து அதிமுக கொடியை கொண்டு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிற பொழுது, காவல்துறை எச்சரிக்கை செய்த பொழுது, அதிமுகவிலே ஒரு ஒன்றிய செயலாளர் தான் வந்து எங்களை வரவேற்க வந்தார் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. மற்றொரு ஒரு தகவலையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிமுக உறுப்பினர் அட்டையை வைத்திருக்கிறவர்கள் தான் அதிமுக கொடியை கட்டி கொண்டு வரவேற்க வந்திருக்கிறார்கள் சின்னம்மாவை என்கிற அடிப்படையிலே சசிகலாவை வரவேற்பதற்கு அதிமுகவினரும் வந்திருப்பது போன்ற ஒரு நிலையை குறிப்பிட்டு சொன்னாலும், உண்மை நிலவரத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவினர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் மருந்துக்கும் இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அதே நேரத்திலே இன்றைக்கு 100 கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வருவதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும், ஏற்கனவே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுற்றி இருக்கிறவர்கள் இவர்களெல்லாம் படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு கேள்வியை எழுப்ப, அந்த கேள்விக்கு இல்லையிலே வரவேற்கத்தான் வந்திருக்கிறார்கள், 63 இடங்களிலே வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அதிமுகவினர் இது குறித்து சொல்லுகிற பொழுது, 63 இடங்களிலும் வரவேற்பதற்காக ஏறக்குறைய 100 கோடி ரூபாயை இன்றைக்கு வந்து டிடிவி தினகரன் செலவழித்து இந்த வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், அதிமுக தரப்பிலே இருந்து ஒருவரும் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, பரதன் என்கிற அடிப்படையிலே பன்னீர்செல்வம் அவர்கள் 2 பக்க விளம்பரத்தை ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரே என்கிற ஒரு கேள்விக்கு வருகிற பொழுது, இது வேறு அது வேறு என்கிற ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு, சசிகலா வருகைக்கு பாதுகாப்புக்கு காவல்துறையினர் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னாலும், போக்குவரத்து காவல் பிரிவினர் ஒரு பக்கம் போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு வரம்பு மீறினால், அதே நேரத்தில் அதிமுக கொடியை சசிகலாவோ தினகரன் போன்றவர்களோ பயன்படுத்தினால் நிச்சயமாக கைது நடவடிக்கை இருக்கும் என்ற எச்சரிக்கை இப்போ வரவேற்கக்கூடிய 63 பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த சுற்றறிக்கையை வைத்து கொண்டு காவல்துறையினர் காத்து கொண்டிருக்கிற பொழுது, பல பேர் இன்றைக்கு கைது செய்யப்படுவோமோ என்கிற ஒரு அச்ச உணர்வோடு பல இடங்களிலே அதிமுகவினர், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் இன்றைக்கு அதிமுக கொடியை இன்றைக்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று அதிமுகவினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினரும் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நிலைமை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இயக்குகிறவர்கள் யாரோ எங்கிருந்தோ இயக்கி கொண்டிருக்கிற பொழுது, இந்த சூழ்நிலையிலே நாம் யாரையும் ஆதரித்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட, வரம்பு மீறினால் அல்லது அதே நேரத்திலே சட்டத்தை மீறினால் இன்றைக்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் தயவு தாட்சணை இல்லாமல் அதிமுக கொடியை பயன்படுத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு எழுச்சி இருக்கிறதா என்று பார்த்தால், இன்றைக்கு பல ஊடகங்களிலே இந்த செய்தி நேரலையிலே வருகிறது என்று சொன்னாலும் கூட, ஜெயலலிதா தொலைக்காட்சியிலே, அதாவது ஜெயா தொலைக்காட்சியிலே மட்டும்தான் இது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் ஆரம்பத்தில் இதை செய்தியாகத்தான் இன்றைக்கு சிறிய வடிவம் கொடுத்து விட்டார்களோ என்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இருந்தாலும் பகீரத முயற்சியாக, பரத முயற்சியாக இல்ல, பகீரத முயற்சியாக டிடிவி தினகரன் இந்த பிரச்சனையை பெரிதாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவர்களை கைது செய்வதற்காக, வரம்பு மீறினால் கைது செய்வதற்காக காத்திருக்கிறது தமிழக காவல்துறை என்பதுதான் இன்றைய நிலை.